மகாத்மா காந்தி அவர்கள் எழுதிய சத்திய சோதனை, இரண்டாம் பாகம், அத்தியாயம் 17. நேட்டாலில் குடியேறினேன். 1893 சேத் ஹாஜி முகமது ஹாஜி தாதா நேட்டால் இந்தியரிடையே தலை சிறந்த தலைவராக கருதப்பட்டார். சொத்து கணக்கில் பார்த்தால் அப்துல்லா சேத் தான் முதன்மையானவர். ஆனால் இவரும் மற்றவர்களும் பொது காரியங்களில் சேத் ஹாஜி முகமதுவுக்கே முதலிடம் அளித்து வந்தனர். ஆகவே அவருடைய தலைமையில் அப்துல்லா சேத்தின் வீட்டில் ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது. வாக்காளர் மசோதாவை எதிர்ப்பது என்று அதில் தீர்மானமாகியது. தொண்டர்கள் சேர்க்கப்பட்டனர். நேட்டாலில் பிறந்தவர்களான இந்தியர், அதாவது பெரும்பாலும் இந்திய கிறிஸ்தவ இளைஞர்கள் அந்த கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டனர். டர்பன் நீதிமன்ற மொழிபெயர்ப்பாளரான மிஸ்டர் பாலும், ஒரு மிஷன் பாடசாலையின் ஆசிரியரான மிஸ்டர் சுபான் காட்ஃப்ரேயும் இந்த கூட்டத்திற்கு வந்திருந்தனர். ஏராளமான கிறிஸ்தவ இளைஞர்களை இந்த கூட்டத்திற்கு வர வைத்தது இவர்கள் இருவரும் தான். இவர்கள் எல்லோரும் தொண்டர்களாக பதிவு செய்து கொண்டார்கள். உள்ளூர் வியாபாரிகள் பலரும் தொண்டர்களாக பதிவு செய்து கொண்டார்கள். சேத்துகள் தாவூத் முகமது, முகமது காசிம் கம்ருதீன், ஆதம்ஜி மியா கான், ஏ குழந்தை வேலுப்பிள்ளை, சி லட்சிராம், ரங்கசாமி படையாச்சி, அமோத் ஜீவா ஆகியோர்கள் பதிவு செய்து கொண்டவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள். பார்சி ருஸ்தம்ஜியும் அவர்களுள் ஒருவராக இருந்தார். சேர்ந்து கொண்ட குமாஸ்தாக்களில் திரு மானேக்ஜி, ஜோஷி, நரசிங்கராம் முதலியவர்களும், தாதா அப்துல்லா கம்பெனி முதலிய பெரிய கம்பெனிகளில் வேலை பார்த்தவர்களும் இருந்தனர். பொது வேலையில் தாங்களும் பங்கெடுத்துக் கொள்வதை குறித்து இவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்ததோடு ஆச்சரியமும் அடைந்தார்கள். இப்படி பங்கு கொள்ள அழைக்கப்படுவது அவர்களுடைய வாழ்க்கையிலேயே ஒரு புது அனுபவமாக இருந்தது. சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கும் ஆபத்தான வேளையில் உயர்வு தாழ்வு, சிறியவர்கள் பெரியவர்கள், எஜமான் வேலைக்காரன், ஹிந்து முஸ்லிம், பார்சி கிறிஸ்தவர், குஜராத்திகள், மதராசிகள், சிந்துக்காரர்கள் என்ற பாகுபாடுகளையெல்லாம் மறந்துவிட்டனர். எல்லோரும் ஒரே தாய்நாட்டின் குழந்தைகள், சேவகர்கள். மசோதா இரண்டாம் முறையாக சட்டசபையில் நிறைவேறிவிட்டது, அல்லது நிறைவேற இருக்கும் தருணத்தில் இருந்தது எனலாம். இத்தகைய கடுமையான மசோதாவுக்கு இந்தியர் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்காததிலிருந்தே வாக்குரிமைக்கு அவர்கள் தகுதியற்றவர்கள் என்பது முடிவாகிறது என்று சட்டசபையில் மசோதாவின் மீது பேசியவர்கள் கூறினார்கள். நிலைமையை பொதுக்கூட்டத்திற்கு நான் விளக்கி கூறினேன். நாங்கள் செய்த முதல் காரியம் சட்டசபையின் சபாநாயகருக்கு தந்தி கொடுத்ததுதான். மசோதா மீது மேற்கொண்டும் விவாதிப்பதை ஒத்திவைக்குமாறு அவரிடம் வேண்டினோம். அதே போன்ற தந்திகளை பிரதமர் சர் ஜான் ராபின்சனுக்கும், தாதா அப்துல்லாவின் நண்பர் என்ற முறையில் மிஸ்டர் எஸ்கோமுக்கும் அனுப்பினோம். மசோதாவின் விவாதம் 2 தினங்களுக்கு ஒத்திவைக்கப்படும் என்று சபாநாயகர் உடனே பதில் அனுப்பினார். இதனால் மகிழ்ச்சியடைந்தோம். சட்டசபைக்கு அனுப்புவதற்காக ஒரு மனுவை தயாரித்தோம். அதற்கு 3 பிரதிகள் தயாரிக்க வேண்டியிருந்ததோடு பத்திரிகைகளுக்கும் தனியாக ஒரு பிரதி வேண்டியிருந்தது. மனுவில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கையெழுத்துகளையும் வாங்கி விடுவதென்றும் உத்தேசிக்கப்பட்டது. இந்த வேலைகளையெல்லாம் ஒரே இரவில் செய்து முடிக்க வேண்டியிருந்தது. ஆங்கிலம் தெரிந்த தொண்டர்களும் மற்றும் பலரும் இரவெல்லாம் வேலை செய்தனர். மிஸ்டர் ஆர்தர் வயதானவர், அழகாக எழுதுவதில் பெயர் பெற்றவர். முக்கிய பிரதியை அவரே எழுதினார். மற்றவைகளை ஒருவர் படித்து செல்ல மற்றவர்கள் எழுதினர். இப்படி ஒரே சமயத்தில் 5 பிரதிகள் தயாராகிவிட்டன. தொண்டர்களான வியாபாரிகள் மனுவில் கையெழுத்து வாங்க தங்களுடைய சொந்த வண்டிகளில் சென்றனர். வாடகை வண்டிகளில் சென்றவர்கள் தாங்களே வாடகையை கொடுத்து விட்டார்கள். இவைகளெல்லாம் வெகு சீக்கிரத்தில் செய்து முடிக்கப்பட்டன. மனுவையும் அனுப்பிவிட்டோம். பத்திரிகைகளும் அதை பிரசுரித்து ஆதரவான அபிப்பிராயங்களை எழுதின. இப்படி அது சட்டசபையிலும் சிறிது ஆதரவான அபிப்பிராயத்தை உண்டாக்கியது. மனுவை குறித்து சட்டசபையில் விவாதித்தனர். மசோதாவை கொண்டு வந்தவர்கள் மனுவில் கூறப்பட்டிருந்த வாதங்களுக்கு பதிலாக நிச்சயமாக நொண்டிச்சாக்குகளைத்தான் கூறினார்கள் என்றாலும் மசோதா நிறைவேறிவிட்டது. இப்படித்தான் நடக்கப் போகிறது என்பதை நாங்கள் எல்லோரும் அறிவோம். ஆனால் அந்த போராட்டம்
சமூகத்தினரிடையே ஒரு புத்துயிரை அளித்தது. இந்தியர் யாவரும் பிரிக்க முடியாத ஒரே சமூகத்தினர். வியாபார உரிமைக்காக போராடுவதைப் போலவே தங்கள் அரசாங்க உரிமைக்காகவும் போராடியே தீர்வார்கள் என்பதை எல்லோரும் உணரும்படியும் இந்த போராட்டம் செய்தது. இந்த சமயம் லார்ட் ரிப்பன் குடியேற்ற நாட்டு மந்திரியாக, அதாவது செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட்ஸ் ஃபார் த காலனிஸ் ஆக இருந்தார். அவருக்கு பிரம்மாண்டமான மனு ஒன்றை அனுப்புவது என்று முடிவு செய்தோம். இது சின்ன விஷயம் அல்ல, ஒரே நாளில் செய்துவிடக்கூடியதும் அல்ல. தொண்டர்களை திரட்டினோம். இந்த வேலையில் எல்லோரும் அவரவர்களுடைய பங்கை செய்தார்கள். இந்த மனுவை தயாரிப்பதில் நான் அதிக சிரமம் எடுத்துக்கொண்டேன். இந்த விஷயத்தை குறித்து கிடைத்த புத்தகங்களையெல்லாம் படித்தேன். மனுவில் நான் கூறியிருந்த வாதங்கள் ஒரு கொள்கையையும் ஒரு பொருத்தமான விஷயத்தையும் முக்கியமாக கொண்டவை. இந்தியாவில் ஒரு வகையான வாக்குரிமை இருந்து வருவதால் நேட்டாலிலும் வாக்குரிமை பெற எங்களுக்கு உரிமை உண்டு என்று வாதாடினேன். வாக்குரிமையை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய இந்தியரின் தொகை மிக குறைவு என்பதால் அந்த உரிமை தொடர்ந்து இருந்து வரும்படியாக பார்த்து கொள்ளுவதே பொருத்தமானது என்றும் வற்புறுத்தினேன். 2 வாரங்களுக்குள் 10,000 கையெழுத்துகளை வாங்கினோம். இந்த வேலையில் ஈடுபட்டவர்கள் இத்தகைய வேலைக்கே முற்றும் புதிதானவர்கள். இதை மனதில் வைத்துக்கொண்டு பார்த்தால் மாநிலம் முழுவதும் போய் அவ்வளவு கையெழுத்துக்களை வாங்கியது சாதாரண காரியம் அல்ல என்பது விளங்கும். விண்ணப்பத்தின் கருத்தை முற்றும் புரிந்து கொள்ளாதவர்கள் யாரிடமும் கையெழுத்து வாங்கக்கூடாது என்று முடிவு செய்திருந்தோம். ஆகையால் சிறப்பு தகுதி பெற்றிருந்த தொண்டர்களையே இந்த வேலைக்கு தேர்ந்தெடுத்தோம். கிராமங்களோ ஒன்றுக்கொன்று தொலைதூரத்தில் இருந்தன. அநேக ஊழியர்கள் தங்கள் முழு மனத்தையும் இந்த வேலையில் செலுத்தினால்தான் இந்த வேலை சீக்கிரத்தில் முடியும். அப்படியே பலர் முழு மனத்துடன் வேலை செய்தார்கள். இந்த வரிகளை நான் எழுதும்போது சேத் தாவூத் முகமது, ருஸ்தம்ஜி, ஆதம்ஜி, மியா கான், ஆமத் ஜீவா ஆகியவர்கள் தெளிவாக என் கண் முன்பு தோன்றுகின்றார்கள். அதிகப்படியான கையெழுத்துக்களை வாங்கி வந்தவர்கள் இவர்கள்தான். தாவூத் சேத் நாளெல்லாம் வண்டியில் சென்ற வண்ணம் இருந்தார். அந்த வேளையில் இவர்களுக்கு இருந்த அன்பினாலேயே இதையெல்லாம் செய்தார். இவர்களில் ஒருவர் கூட தங்கள் செலவுக்கு பணம் வேண்டும் என்று கேட்டதே இல்லை. தாதா அப்துல்லாவின் வீடு உடனே ஒரு சத்திரமாகவும் பொதுக்காரிய அலுவலகமாகவும் மாறிவிட்டது. எனக்கு உதவி செய்த படித்த நண்பர்கள் பலரும் மற்றும் பலரும் அங்கேதான் சாப்பிட்டார்கள். இப்படி உதவி செய்த ஒவ்வொருவருக்கும் பணச்செலவு அதிகமாயிற்று. முடிவாக மனுவை சமர்ப்பித்து விட்டோம். எல்லோருக்கும் அனுப்புவதற்கும் விநியோகிப்பதற்குமான அந்த மனுவின் 1,000 பிரதிகளை அச்சிட்டோம். நேட்டாலில் இருந்த இந்திய மக்கள் தங்கள் நிலைமையை பற்றி முதன்முதலாக அறியும்படி இது செய்தது. எனக்கு தெரிந்த எல்லா பத்திரிகைகளுக்கும் பிரமுகர்களுக்கும் மனுவின் பிரதிகளை அனுப்பினேன். டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை இந்த மனுவை குறித்து எழுதிய ஒரு தலையங்கத்தில் இந்தியரின் கோரிக்கையை பலமாக ஆதரித்தது. இங்கிலாந்தில் பல கட்சிகளைச் சேர்ந்த பத்திரிகைகளுக்கும் பிரமுகர்களுக்கும் மனுவின் நகலை அனுப்பினேன். லண்டன் டைம்ஸ் பத்திரிகை எங்கள் கட்சியை ஆதரித்தது. மசோதா நிராகரிக்கப்பட்டுவிடும் என்ற நம்பிக்கையை கொண்டோம். இந்த சமயத்தில் நான் நேட்டாலை விட்டு போய்விடுவது என்பது முடியாத காரியமாகிவிட்டது. இந்திய நண்பர்கள் 4 பக்கங்களிலும் என்னை சூழ்ந்து கொண்டிருந்தார்கள். நிரந்தரமாக அங்கே தங்கிவிடுமாறும் என்னை கேட்டுக்கொண்டார்கள். எனக்கு இருந்த கஷ்டங்களை எடுத்து கூறினேன். பொதுமக்கள் செலவில் அங்கே தங்குவதில்லை என்று நான் முடிவு கட்டி கொண்டேன். தனியாக ஒரு வீட்டை அமர்த்தி கொள்ள வேண்டியது அவசியம் என்று எண்ணினேன். வீடு நல்லதாக இருக்க வேண்டும், அதோடு நல்ல இடத்திலும் இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். சாதாரணமாக பாரிஸ்டர்களுக்கு உரிய அந்தஸ்தில் நான் வாழ்ந்தால்தான் இந்திய சமூகத்திற்கு நான் மதிப்பை தேடி கொடுக்க முடியும் என்ற எண்ணமும் எனக்கு இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு குடித்தனத்தை வருடத்திற்கு 300 பவுனுக்கு குறைந்து நடத்த முடியாது என்று எனக்கு தோன்றியது. அதனால் குறைந்தபட்சம் அந்த அளவுக்கு சட்ட சம்பந்தமான வேலையை எனக்கு தருவதாக இந்திய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் எனக்கு உத்தரவாதம் அளித்தால் மாத்திரமே நான் அங்கே தங்க முடியும் என்று முடிவு செய்தேன். இந்த முடிவை அவர்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் செய்யும் பொது வேலைக்காக அந்த தொகையை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றே நாங்கள் விரும்புவோம். இதை நாங்கள் எளிதாக வசூலித்துவிட முடியும். அதோடு மட்டுமல்லாமல் தனிப்பட்டவர்களுக்காக நீங்கள் செய்யும் வக்கீல் வேலைக்கு நீங்கள் தனியாக கட்டணம் பெற்றுக்கொள்ளலாம் என்று அவர்கள் கூறினார்கள். அது முடியாது. பொதுமக்களுடைய சேவைக்கு உங்களிடம் பணம் வாங்க முடியாது.
இந்த வேலைக்கு பாரிஸ்டர் என்ற வகையில் என்னுடைய திறமை அதிகமாக பயன்படவில்லை. உங்களையெல்லாம் வேலை செய்ய வைப்பதுதான் என்னுடைய முக்கிய வேலையாக இருக்கும். அப்படி இருக்க இந்த வேலைக்கு உங்களிடம் எப்படி நான் பணம் வாங்க முடியும்? மேலும் இப்போது நாம் செய்யும் சமூக வேலைக்காகவும் நான் உங்களிடம் அடிக்கடி பணம் கேட்க வேண்டி வரும். என் சொந்த செலவுக்கும் உங்களிடமிருந்து நான் பணம் வாங்குவதாக இருந்தால் பெரும் தொகை கொடுக்கும்படி உங்களை கேட்பது எனக்கு சங்கடமாக இருக்கும். அதனால் நம் பொது வேலை நின்றுவிடும் நிலைக்கு கூட நாம் வந்து விடுவோம். அது மட்டுமல்ல, பொது வேலைக்காக மட்டுமே ஆண்டுக்கு 300 பவுனுக்கு மேல் நம் சமூகம் பணம் திரட்ட வேண்டி வரும் என்று நான் நம்புகிறேன் என்றும் கூறினேன். கொஞ்ச காலமாக உங்களுடன் பழகி உங்களை நன்றாக நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தேவையில்லாதது எதையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்பது எங்களுக்கு நிச்சயமாக தெரியும். நீங்கள் இங்கே இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பும் போது உங்கள் செலவுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டாமா என்று கேட்டார்கள். அதற்கு நான் இப்படி கூறினேன், நீங்கள் என் மேல் வைத்திருக்கும் அன்பும் இப்பொழுது உங்களுக்கு இருக்கும் உற்சாகமும் தான் உங்களை இப்படி பேச வைக்கின்றன. இந்த அன்பும் உற்சாகமும் எப்பொழுதும் இப்படியே இருந்து வரும் என்று நாம் எப்படி நிச்சயமாக நம்ப முடியும்? உங்கள் நண்பன், ஊழியன் என்ற வகையில் சில சமயங்களில் உங்களை நான் கடிந்து பேசவும் நேரலாம். அப்பொழுது என்னிடம் நீங்கள் அன்புடையவர்களாகவே இருப்பீர்களா என்பது கடவுளுக்குத்தான் வெளிச்சம். ஆனால் உண்மை என்னவென்றால், பொது வேலைக்காக நான் சம்பளம் எதுவும் வாங்கி கொள்ளக்கூடாது என்பதுதான். நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு இருக்கும் சட்ட வேலையை என்னிடம் ஒப்படைத்தால் அதுவே எனக்கு போதுமானது. அதுவும் கூட உங்களுக்கு கஷ்டமானதாக இருக்கலாம். நான் வெள்ளைக்கார பாரிஸ்டர் அல்ல. கோர்ட் என்னை மதிக்கும் என்று நான் எப்படி நிச்சயமாக கூற முடியும்? வக்கீல் தொழிலில் நான் எவ்வளவு தூரம் திறமையாக நடந்து கொள்வேன் என்பதும் எனக்கு நிச்சயமாக தெரியாது. ஆகையால் என்னை உங்களுடைய வக்கீலாக அமர்த்தி கொள்வதிலும் உங்களுக்கு சில ஆபத்துகள் உண்டு. அந்த வேலையை எனக்கு கொடுப்பதை கூட உண்மையில் என்னுடைய பொது வேலைக்கு சன்மானம் என்றுதான் நான் கருத வேண்டும். இந்த விவாதத்தின் பலனாக சுமார் 20 வாணிகர்கள் ஓராண்டிற்கு என்னை தங்கள் வக்கீலாக அமர்த்தி கொண்டு அதற்காக எனக்கு பணம் கொடுத்தார்கள். நான் தாய்நாடு திரும்பும் போது எனக்கு ஒரு பணமுடிப்பு அளிப்பதென்று தாதா அப்துல்லா தீர்மானித்திருந்தார். அந்த பணத்தை கொண்டு அவர் எனக்கு தேவையாயிருந்த மேஜை, நாற்காலி முதலியவைகளை வாங்கி கொடுத்தார். இப்படி நான் நேட்டாலில் குடியேறினேன். இத்துடன் 2 அத்தியாயம் 17 முடிவடைகிறது. மீண்டும் அத்தியாயம் 18 சந்திப்போம். நன்றி.